வணக்கம், வெல்கம் டு சிம்பிளி ரீட் சேனல். இந்த சேனலில் நம்ம நிறைய புத்தகங்களை பற்றி பார்க்குறோம் இல்லையா. இன்னைக்கு உங்களுக்காக நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறது ஒரு அற்புதமான புக்கு, ஒரு அற்புதமான மனிதர், அதாவது ஸ்டீவ் ஜாப்ஸ். ஸ்டீவ் ஜாப்ஸ்ங்கிறவர் யார்? அவர் வந்து ஆப்பிள் அப்படிங்கிற ஒரு பிரபலமான கம்பெனியின் நிறுவனர். அவருடைய ஆட்டோபயோகிராஃபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதை வந்து எழுதுனது வந்து வால்டர் ஐசக்சன் அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த புக்கை எழுதுனது. இது பெரிய புக்காக இருந்தாலும் இதில் கற்றுக்கிறதுக்கு நிறைய இருக்குது. எந்த ஏஜ் குரூப்பாக இருந்தாலும் இதில் கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. வாங்க உள்ளே போகலாம். அப்படி என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த புக்கு வந்து இந்த நான் சொன்ன மாதிரி இந்த ஃபவுண்டர் ஆஃப் ஆப்பிள் கம்பெனி என்னுடைய கதை தான், இது சொந்த கதை தான் இந்த புக்கு. இவர் வந்து சின்ன வயசில் பிறந்ததுக்கப்புறம் இவருடைய அம்மா வந்து இந்த குழந்தையை வந்து அடாப்ஷனுக்காக கொடுத்துட்றாங்க. ஏன்னா வந்து இவர் பிறக்கும்போது அவர் ஒரு இல்லெஜிட்டிமேட் சைல்டு. அப்படின்னா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க அம்மா வந்து கர்ப்பம் தரித்து தான் இந்த குழந்தை பிறக்குது. ஸோ இவருடைய ஃபாதர் மிஸ்டர் ஜாப்ஸ் தான் வந்து இந்த ஸ்டீவ் ஜாபை வந்து அடாப்ட் பண்ணி எடுக்கிறாரு. இவருடைய இளமை பருவம் ரொம்ப அருமையான பருவம். அவருடைய அம்மா அப்பா கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து டெக்னாலஜியில் ஈடுபாடு வருது. வந்து காலேஜில் அவர் எவ்வளோ கேர்ஃப்ரீயாக இருக்கிறாரு, அவர் என்னென்ன கற்றுக்கிறாரு அப்படிங்கிறத இதில் போட்டிருக்காங்க. இது பெரிய புக் இல்லையா, அதனால் அவருடைய காலேஜ் லைஃபு நீங்கள் உங்களுக்கு இல்லை, நிறைய பேருக்கு தெரியாது. இவருக்கு வந்து அதாவது இந்தியாவில் நிறைய தொடர்பு இருக்குது. இந்தியாவை வந்து ரொம்ப லைக் பண்ணி இந்தியாவில் வந்து இந்தியாவில் ஸ்டே பண்ணி மெடிடேஷனை பற்றி நிறைய கற்றுக்கிறாரு. அப்புறம் இன்னொன்று வந்து ஸ்டீவ் ஜாப்ங்கிறவர் வந்து பியூர் வெஜிடேரியன், அது கூட நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இந்த இந்த சுயசரிதைங்கிறத விட இந்த அதாவது இந்த பயோகிராஃபியில் இந்த ஆத்தர் என்ன எழுதுறாருன்னா, இந்த வால்டர்ங்கிறவர் என்ன எழுதுறாருன்னா, ஸ்டீவ் ஜாப்ஸினுடைய காலேஜ் லைஃபு, அவர் இந்த கம்பெனியை நிறுவனது, அதுக்கு முன்னாடி இவருடைய பர்சனல் லைஃபு, அவருடைய இன்ட்ரெஸ்ட்டு, அதெல்லாம் இதில் எழுதிக்கிட்டு இந்த ஆப்பிள் அப்படிங்கிற கம்பெனியை அவர் நிறுவனத்தை பற்றி எழுதியிருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி இவர் வந்து வாஸ்னாய்க் அப்படிங்கிற ஒரு பார்ட்னர் கூட சேர்ந்து இவங்க வந்து இந்த ஆப்பிளுங்கிற இந்த கம்ப்யூட்டரை கொண்டு வந்தது, கண்டுபிடிச்சது. அப்புறம் மேஷன்டோஷ் அப்படிங்கிற இன்னொரு பிராண்டை அவங்க கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் வந்து எப்படி அவங்க வளர்ந்தாங்க, இந்த புக்கில் வந்து ஸ்டீவ் ஜாப்ஸினுடைய அதாவது அந்த ஃபோக்கஸை பற்றி மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த ஆத்தர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, இவர் வந்து ரொம்ப நியூட்ரலாக எழுதுகிறார். ஸ்டீவ் ஜாப்பை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க அவர் கொஞ்சம் ஆரகண்டு அப்படிம்பாங்க. அது வந்து சப்ஜெக்டிவ் டிஸ்கஷன், அவர் ஆரகண்டாக இல்லையாங்கிறது வந்து ரொம்ப சப்ஜெக்டிவ். பட் வந்து அவர் எடுத்த குறிக்கோளை தவறமாட்டார். அவருக்கு பிடிக்கலைன்னா பிடிக்கலைன்னு சொல்லிடுவார். அது வந்து அவருடைய ஒரு குணம். அப்புறம் இதில் வந்து இந்த ஆப்பிள் கம்பெனியை அவர் நிறுவி ஒரு ஸ்டேஜில் வந்து அவர் இன்னொருத்தரை வந்து ஒரு பெரிய ஒருத்தரை வந்து சிஇஓவாக கூட்டிகிட்டு வர்றாரு. கூட்டிகிட்டு வந்து அவர் வந்து பெப்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணவர், அவரை வந்து இங்கே சிஇஓவாக கூட்டிகிட்டு வந்து இவங்க கம்பெனியை ரன் பண்ணும்போது இந்த ஸ்டீவ் ஜாப்ஸுக்கு ஒரு ஸ்டேஜில் இந்த கம்பெனியை விட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. ஸோ இந்த ஆப்பிள் கம்பெனியை விட்டு இவரை போக சொல்லி இவர் இன்னொரு கம்பெனி நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. அதுவும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது. அப்புறம் பிக்சர் அப்படிங்கிற ஒரு அனிமேஷன் கம்பெனியில் வந்து இவர் வந்து இதில் வந்து ஒரு பெரிய மேஜர் ஷேர் ஹோல்டராக இருக்கிறாரு. அப்புறம் ஆப்பிள் வந்து இவர் இல்லாததுனால அந்த ஆப்பிள் கம்பெனி வந்து லாஸ் ஆகுது. ஸோ உடனே ஆப்பிள் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்லாம் இவரை பழையபடியும் கூப்பிட்டு இவரை வந்து நீங்கள் வாங்க, நீங்கள் வந்து பழையபடி சிஇஓ இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரை கூப்பிட்டு சிஇஓ ஆக்கி அப்புறம்தான் இவர் அந்த ஐஃபோன் அப்படிங்கிறத கொண்டு வந்து இன்றைக்கி ஐஃபோன் வந்து எவ்வளவு பிரபலமான ஒரு பிராண்ட்னு உங்களுக்கெல்லாம் தெரியும். ஐஃபோன் மட்டும் இல்லை, ஐடியூன் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, அதாவது நமக்கு ஒரு ஃபோக்கஸ் எப்படி இருக்கணும், ஒரு ஒரு பொருள் ஆகட்டும், ஒரு கம்பெனி ஆகட்டும், நீங்கள் எந்த ஒரு ப்ராஜெக்ட் ஆகட்டும், அதில் ஃபோக்கஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அருமையாக இந்த புக்கில் வந்து இது பண்ணியிருக்காங்க, டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இவருடைய பர்சனல் லைஃப்பை பற்றி சொல்லியிருக்காங்க. இவருக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இவருக்கும் இன்னொரு லேடிக்கும் ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்து அதில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அதுக்கப்புறம் இவர் ஒரு லேட்டர் இவர் ஒரு லேடியை கல்யாணம் பண்ணி
அவங்க மூலமா இவருக்கு வந்து ஒரு நாலு குழந்தைங்க இருக்காங்க. ஸோ அப்படி இவருடைய பர்சனல் லைஃப். அப்புறம் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து ஸ்டீவ் ஜாபுக்கு வந்து கேன்சர் வந்துடுச்சு அன்ஃபார்ச்சுனேட்லி. அப்போ அவர் என்ன பண்ணார், எப்படி மேனேஜ் பண்ணார், அப்புறம் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து அவர் நான் தான் போயிடுவோம், தான் இறந்துருவோம், நம்ம கூட வந்து சக்சஷன் பிளான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆப்பிள் கம்பெனியில் வேற வந்து அவர் வந்து சக்சஸர் அவங்கள வந்து நிறுவனது, இதெல்லாம் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க. புக்கு பெரிய புக்கு, அதை வந்து படிக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் உங்களுக்கு இந்த புக்கை ரெக்கமெண்ட் பண்ணுறேன், நீங்கள் அவசியம் இந்த புக்கை படிங்க. இந்த புக்கை பற்றி விரிவாக டிஸ்கஸ் பண்ணணும்னா அதுக்காக நான் செப்பரேட்டாக ஒரு சேனல் போடுறேன். இந்த சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.